இதற்கு மேல் உனக்கு கிடைக்காது. இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். நீ எப்பொழுதும் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும். ஹுதாவின் விளையாட்டை பார்த்தாயா? இதற்கு அடிமையாக்கியது நான் தான் என்றே உனக்கு தெரியவில்லை. பார்த்து சலீம், அமர்ந்து கொள். இதோ பார் சலீம், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஷேன்ஷாவிற்கும் உனக்கும் ஏற்பட்ட பிரச்சனையினால் இது உனக்கு மிகவும் தேவைப்படுகிறது. ஆனால் சலீம், உனது கோபம் ஷேன்ஷா மீதுதான். அதற்காக நீ ஏன் உன்னையே வருத்திக் கொள்கிறாய்? சலீம், கோபத்தை உன் மனதில் இருந்து எடுத்துவிடு. ஷேன்ஷா உன் மீது பாசம் வைத்திருக்கிறார். இது ஏதோ ஒரு சிறு தவறு. இல்லை, அவருக்கு என் மீது எந்த பாசமும் இல்லை. எந்த பாசத்தை பற்றி பேசுகிறீர்கள் தாயே? தாங்கள் யாரை பற்றி எல்லாம் கூறுகிறீர்களோ அவர்கள் என்னை ஏமாற்றியுள்ளார்கள். யாருக்கெல்லாம் என் மனதில் இடம் கொடுத்தேனோ அவர்கள் அனைவரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள். அன்னைக்கு ஷேன்ஷாவை பொறுத்தவரை அவரிடம் காதலுக்கும் இடமில்லை, பாசத்துக்கும் இடமில்லை. அப்படி இருந்தால் அவனை கொன்றிருக்க மாட்டார். என்ன செய்வது? அவர் ஷேன்ஷாவாயிற்று. அவரை பொறுத்தவரை அனைவரும் அவரது அடிமைகள் தானே. அவரை எதிர்த்து யாரால் என்ன செய்ய முடியும்? யாராலும் அவரை எதிர்க்க முடியாது. அதோடு என் அன்னையார், அதான் ராஜமாதா அவர்கள், அவர்களும் அவருக்காக தான் பரிந்து பேசுகிறார்கள் தன் கிரீடத்தை தக்க வைத்துக் கொள்ள. எனக்கு நன்றாக தெரியும், அவர்கள் மீண்டும் வருவார்கள், என்னை சமாதானப்படுத்த வருவார்கள். ஷேன்ஷா செய்தது சரி என்றும் நான் செய்தது தவறு என்றும் சொல்லுவார்கள். அவர் செய்யும் தவறை வேறு ஒருவர் மீது போட்டு விடுவார். அவர் எந்த சட்டத்திட்டத்தையும் பின்பற்றுவது கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதையேத்தான் செய்வார். யாரை வேண்டுமானாலும் கொலை செய்வார், யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்வார். அவரை பொறுத்தவரை எதுவுமே தவறு கிடையாது. மிகவும் பிரமாதம் ருக்கையா. சிறு வயதில் சலீமின் மனதில் நான் ஏற்படுத்திய அந்த வெறுப்பு, அது நன்றாக வேலை செய்கிறது.